வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகள் என்ன அப்படிங்கறத கடகடன் பார்க்க போறோம். முதல் தகவல் என்ன அப்படின்னா, அவசர ஆலோசனையில் பிரதமர் மோடி அப்படிங்கறதா முதல் டாபிக். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜம்மு விமானப்படை இருக்கு பாத்தீங்களா, அதுல ஆளில்லா ட்ரோன் மூலமாக இரண்டு வெடிகுண்டுகள் வந்து வெடிச்சிருக்கு அதிகாலையில. இதன் பின்னணியில வந்து யார் இருக்கிறது, தீவிரவாதிகளுடைய சதியா அப்படின்னு சொல்லிட்டு தேசிய புலனாய்வு அமைப்பு வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காங்க. தேசிய புலனாய்வு அமைப்பு இன்னொரு கோணத்திலையும் இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்களாம். என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல பாகிஸ்தான் இருக்காங்கல்ல, சீனாட்ட இருந்து ஏகப்பட்ட ட்ரோன் வந்து வாங்கியிருக்காங்க. சோ அந்த ட்ரோன் மூலமாக இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கா, பாகிஸ்தான் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேசிய புலனாய்வு அமைப்பு வந்து இப்ப களத்துல வந்து குதிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு தீவிரவாதி வேற மாட்டிக்கிட்டான். இந்த பின்னணியில வந்து அந்த தீவிரவாதி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்க விசாரணை வந்து நடந்துருக்கு. இந்த நிலைமையில பிரதமர் மோடி அவர்கள் நாட்டுடைய பாதுகாப்பு இந்த விவகாரம் குறித்து ஒரு அவசர ஆலோசனை வந்து நடத்திருக்காரு. இந்த அவசர ஆலோசனையில ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், நம்ம இந்தியாவுடைய ஜேம்ஸ் பாண்ட், அஜித் தோவல் அவர்கள் எல்லாம் கலந்துகிட்டாங்க. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாதனைக்கு வாழ்த்து சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கறது ரெண்டாவது டாபிக். என்ன சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பெரும்புத்தூர் அப்படிங்கிற இடம் சென்னைக்கு பக்கத்துல இருக்கு. அந்த திருப்பெரும்புத்தூர் அப்படிங்கிற இடத்துல ஹூண்டாய் கம்பெனி இருக்கு, கார் கம்பெனி. அவங்க அந்த கம்பெனியில 1 கோடி கார் வந்து தயாரிச்சிருக்காங்க. சோ அந்த சாதனைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவான ட்விட்டர்ல வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காரு, நேரடியாக வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஹூண்டாய் கார் கம்பெனி திருப்பெரும்புத்தூர்ல 1996 கலைஞருடைய ஆட்சி காலத்துல வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக யார் இருந்தது அப்படின்னா, திரிபாதி அவர்கள் இருந்தாரு. அவருடைய பதவிக்காலம் இன்றுடன் முடியுது. இப்ப புதிய டிஜிபியாக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைலேந்திர பாபு அவர்கள். சைலேந்திர பாபு அவர்கள் யாரு, அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே கிடையாது. கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து அவர் என்னென்ன சாதனை வந்து பண்ணிருக்காரு, கோயம்புத்தூர்ல வந்து என்கவுண்டர் வந்து பண்ணாரு, நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் வந்து கொடுப்பாரு. தமிழ்நாடு காவல்துறையுடைய 30வது டிஜிபியாக சைலேந்திர பாபு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சாருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இது வந்து மூன்றாவது தகவல். நான்காவது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசிகலா அவர்கள் மேல வந்து காவல்துறையினர் வந்து FIR வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் வந்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் அவர்கள் காவல்துறையிட்ட வந்து ஒரு புகார் வந்து கொடுத்திருந்தாரு. அந்த புகார்ல வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசிகலா அவர்கள் சொன்னதன் காரணமாக நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கொலை மிரட்டெல்லாம் வந்து விடுறாங்க, அதன் காரணமாக அவங்க மேல வந்து ஆக்சன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை வந்து கொடுத்திருந்தாரு. அந்த புகாரின் அடிப்படையில வந்து இப்ப சசிகலா அவர்கள் மேல FIR வந்து பதிவு செய்யப்பட்டு இப்ப வந்து விசாரணை வந்து நடந்துருக்கு. இது வந்து நான்காவது தகவல். ஐந்தாவது தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பகீர் குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு. யாரு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளும் கட்சியான திமுக மேலதான் அந்த குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு. எந்த டாபிக்ல, நீட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவுப்படிதான் வந்து நீட் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து நடந்துருக்கு. தமிழ்நாட்டை நீட்டை வந்து கேன்சல் பண்றதுக்கு அப்ப வந்து நான் முதலமைச்சரா இருக்கும்போது எல்லா நடவடிக்கையும் நாங்க வந்து எடுத்தோம், இருந்தாலும் அதுல வந்து விலக்கு வந்து வாங்க முடியல. ஆனா திமுக வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பொய்யான வாக்குறுதிகள் வந்து கொடுத்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீட் தேர்வை உடனே ரத்து செய்வோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா இப்ப கண் துடைப்பு நாடகமாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குழு ஒண்ண வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு. அடுத்து ஒரு கோரிக்கை என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து நீட் எக்ஸாம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து ஒரு கிளியரா வந்து சொல்லணும், அப்பதான் மாணவர்கள் வந்து பிரிப்பேர் பண்ண முடியும். நீட் எக்ஸாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அவங்க பிரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஒரு வேண்டுகோளை வந்து முன் வச்சிருக்காரு. ஆறாவது டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு விமானப்படையில வந்து ட்ரோன் மூலமாக வெடிகுண்டு வீசப்பட்டது நான் சொன்னேன் பாத்தீங்களா. இன்னைக்கு வந்து நம்ம இந்தியா வந்து ஐநா சபையில ஒரு எச்சரிக்கை ஒண்ணு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த எச்சரிக்கையில வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீவிரவாதிகள் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துறதுக்கு வந்து சதி வந்து பண்ணிருக்காங்க, அதனால எல்லா நாடுகளும் வந்து உஷாரா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை நியூயார்க்ல நடைபெற்ற ஐநா சபை கூட்டத்துல காணொலி காட்சி வழியாக நம்ம இந்தியா வந்து ஒரு எச்சரிக்கை அறிவுறுத்தல வந்து சொல்லிருக்காங்க. இது வந்து ஆறாவது தகவல். கடைசி தகவல் என்ன அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன அறிவுறுத்தல், கிரானைட் கொள்ளை இருக்கு பாத்தீங்களா, அதற்கு முடிவு கட்டணும் தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்தல வந்து கொடுத்திருக்காங்க. கிரானைட் வளங்களை வந்து நல்லா வந்து பாதுகாக்கணும், கிரானைட் வளங்களை தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஹைகோர்ட் வந்து கொடுத்திருக்கு. இதெல்லாம் நேற்று இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.